ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 4 எக்ஸாமோட சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருமே நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது சிலபஸ் வந்து மாறலை, பாடத்திட்டம் வந்து மாறலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ்லேருந்து, ஆனால் அஃபிஷியலாக சொல்ல, பட் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க அது மாதிரி பாடத்திட்டம் வந்து மாறாது அப்படின்னு. ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறாது, அதே தான் லாங்குவேஜ் 100 அண்ட் தென் ஜெனரல்ஸ் 100 இருக்குங்கிறத எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து நம்மளோட கொஷின் நிறைய கொஷின்ஸ் அரைஸ் ஆகும், நியூ புக்காக ஓல்டு புக்காங்கிற நிறைய கொஷின்ஸ் அரைஸ் ஆகும். ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஜென்டர் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராமர் பாட்டுங்கிறது அதே தான் இருக்க போகுது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் கிராமர் பாட்டு வந்து ஒரு 20 கொஷின்ஸ் கிட்டே கேட்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வித சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக கிராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் புக்லேயும் படிக்கணும், நியூ புக்லேயும் படிக்கணும், அதாவது ஓல்டு புக்லேயும் படிக்கணும், நியூ புக்லேயும் படிக்கணும். ஓகே, இப்போ நான் அந்த வீடியோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த புது சிலபஸ் வந்து அஃபிஷியலாக உங்கள் வெப்சைட்டில் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ உங்கள் வெப்சைட்லேருந்து இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த சிலபஸ் தான். ஸோ நம்ம வந்து மற்ற பாட்டை படிக்கிறதோட இப்போதைக்கு நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எப்போ போல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அது நம்ம நிறையா சேனல்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, கிராமர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் அது மாறப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, என்ன தான் மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் சப்ளிமெண்ட்ரி ரீடிங் போயம்ஸ் அதெல்லாம் கூட நியூ சிலபஸ்லேருந்து புதுசாக படிக்கணும் அப்படின்னா, பட் கிராமர் பாட்டு வந்து மாறப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, இது அப்படியே தான் இருக்க போகுது, கிராமர் வந்து எந்த சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம கிராமர் பாட்டெலாம் வந்து இப்போ தரப்புணி வச்சுக்கலாம், ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறதோட அடிஷனலாக இதையும் நம்ம தரப்புணி வச்சுக்கலாம். போத்து ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் இருக்க கிராமர் பாட்டை வந்து நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இந்த சேனலில் கிராமர் பாட்டுக்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம குரூப் 4 டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்ஸில் கேட்டிருக்க கிராமர் போர்ஷன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நியூ புக்காக இருந்தாலும் சரி ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி அதில் இருக்க கிராமர் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் கிராமர் நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்த்து அதனோட அதே மாதிரி முக்கியமானது நிறைய புக் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிராமரில் நிறைய புக் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போவே நம்ம கரெக்டாக இது பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்து நம்ம மற்ற பாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக கிராமர் பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ் நம்ம சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எதில் லூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகிள்ஸில் மேக்ஸிமம் லூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஏ த அதில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், ஸோ அதில் லூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டென்ஸ் ஃபார்ம் இதில் தான். ஓகேங்களா, இது ரெண்டு தான் மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அண்ட் தென் இன்ஃபினிட்டி அண்ட் ஜெரன்ஸ் இதில் கூட ஒரு இன்ஃபினிட்டி அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் இதில் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், எது இன்ஃபினிட்டி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் கேட்பாங்க, ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுட்டா தான் நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஓல்டு அண்ட் நியூ புக்கில் கிராமர் புக் பார்ட் படிக்கணும், அதே மாதிரி கிராமர் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிராமர் எக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி குரூப் 4 அது மாதிரி டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தது, ஸோ அதில் இருக்க ப்ராக்டிஸ் கிராமர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிராமரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில ஏரியா இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், டிகிரிஸாக கம்பேரிசனாக இருக்கட்டும், அதுக்கு பிளண்டட் வேர்டு காம்பவுண்ட் வேர்டு இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த டென்ஸு ஆர்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த வேர்பு அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏன்னா அதில் தான் கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் வரும். அதுக்கப்புறம் சினனிம்ஸ் சென்டென்ஸ் ஓகேங்களா படிக்கும்போது அதையும் படிச்சுக்கணும். இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக கிராமரை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க நியூ புக்காக இருந்தாலும் சரி ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி அதில் இருக்க கிராமர் பாட்டும் அதனோட ஒரு பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து இதுக்கு வரப்படுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ண வேணாம், நம்ம படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகேங்களா, கிராமர் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிராமர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டைம் வந்தது அப்படின்னா தென் வி கேன் கோ டு த நியூ புக் சிலபஸ். ஓகேங்களா, நியூ புக்கில் இருக்க கண்டென்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து அந்த ப்ரோஸ் எது போயம் எது ஓல்டு புக்கில் வேறு இருக்கும் புது புக்கில் வேறு இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷனாக அவங்க சொல்லட்டும். ஸோ நம்ம வந்து கிராமர் பாட்டும் ஜென்டர் ஸ்டடிஸும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து
டைம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதையும் ஒத்துட்டு போகணும். ஓகேங்களா? படிக்கிறனால எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஸோ வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதுவும் ஜென்ரலிங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனல் இந்த வீடியோஸில் வரப்போகுது, ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.